நன்னாரி, நம்ம பார்க்குற பல இடங்களில் கொடியாக காட்டு செடி மாதிரி வளர்ந்துருக்க செடி தாங்க இந்த நன்னாரி. நம்ம எல்லாருக்கும் நன்னாரி சர்பத் பற்றி தெரியும். ஆனால் இந்த செடியோட வேர்லேருந்து தான் அந்த சர்பத்தை எடுக்கிறாங்க, அதற்குரிய அந்த ரசாயனத்தை எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இது சாதாரணமாக காட்டு செடி மாதிரி பல இடங்களில் வளர்ந்துருக்கோம். இந்த நன்னாரியிலேருந்து எடுக்கப்படுகிற இந்த சாருக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது மூட்டு வலிகளுக்கும் அதே மாதிரி உடம்பில் ஏற்படுற அரிப்புக்கும் மருந்தாக கொடுக்கப்படுது. கல்லீரல் சம்மந்தப்பட்ட சில கோளாறுகளுக்கும் இது ஒரு மருந்தாக கொடுக்கப்படுது. நம்ம உடம்பில் ஏற்படுற ஒரு சில நுண்கிருமி தாக்குதலுக்கு இந்த செடியிலிருந்து மருந்து எடுக்கப்படுது. குஷ்டரோகம் மற்றும் சில பாலியல் சம்பந்தமான நோய்களுக்கும் இதிலிருந்து மருந்து தயாரிக்கிறாங்க. புற்றுநோய் தடுப்பு மருந்தாகவும் எதிர்ப்பு மருந்தாகவும் இது பயன்படுது. கல்லீரலுக்கு பாதிப்பு வராமல் அது சீராக செயல்பட இது உதவுது. இந்த நன்னாரியை ஒரு சில மருந்துகளில் சேர்க்கிறாங்க. எதுக்குன்னா, இந்த நன்னாரியை சேர்க்கறதுனால அந்த மருந்தை நம்ம உடம்பு நல்லா உள்வாங்கி கொள்ளுன்றதுக்காக. எவ்வளோதான் இதில் நல்ல குணங்கள் இருந்தாலும் அதிகமாக இதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி நம்ம எடுக்கும்போது சில வயிற்றுக்கோளாறுகளை இது ஏற்படுத்திடும். நீங்கள் எங்கேயாவது நன்னாரி செடியை பார்த்தீங்கன்னா அதோடைய இலைகளை நீங்கள் லேசாக கசக்கி பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நன்னாரி வாசனை வரும். அந்த வேர்களில் அதிகமான வாசனை வரும்.